தாதா படத்துக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் படத்தை பற்றி மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் ரொம்ப நல்லபடியாக சேர்த்தீங்க. ஸோ ஏற்கனவே இந்த ட்ரெய்லருக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சோ அது அப்படியே 200% வந்து பூர்த்தி செஞ்சுட்டு சொல்லலாம். அண்ட் படம் பார்த்து வெளியே வரும்போது எல்லாருமே அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஹெவி ஹார்ட்டோட வெளியே வருவாங்க அப்படின்னு. யுவனோட மியூசிக் வாஸ் லைக் a big highlight in the film. அவனோட லைஃப்ல ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஏற்கனவே இந்த ட்ரெய்லருக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சோ அது அப்படியே 200% வந்து பூர்த்தி செஞ்சுட்டு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு வேற ஜோன்ல இருக்கும், ஒரு பயங்கர ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு பயங்கரமா கனெக்ட் ஆகிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. எஸ்பெஷலி நான் ஸ்பாய்லர் நிறைய சொல்ல முடியாது, கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க பார்க்கும் போது சில விஷயங்கள் டெக்னீஷியன் சைட்ல இருந்து பார்த்தாலுமே ரொம்ப டீடைலிங்கா வாவ் ஃபேக்டர் ஆயிடுச்சு. மஸ்ட் வாட்ச். கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு லேட் போய் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி பாக்குறவங்க எல்லாருமே நிறைய இடங்கள்ல கலந்து கலக்க வச்சா கவின் நான் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. இவன் சாரோட மியூசிக் வந்து ஆக்சுவலா நான் யாருமே எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அது பெரிய சர்ப்ரைஸ். அதை பத்தி பேசணும் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் படம் பார்த்து வெளியே வரும்போது எல்லாருமே அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஹெவி ஹார்ட்டோட வெளியே வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பரான கனெக்டபிளான ரிலேட்டபிளான கவின் அண்ட் எலன் ரெண்டு பேருமே ஒரு ஸ்டபர்ன் ஆர்ட். அவங்களுக்கான சக்சஸ் வந்து இந்த படம் மூலமா எடுத்துட்டாங்க. சோ வாழ்த்துக்கள் ஹோல் டீம். சார் மூவி பார்த்தேன், படம் பார்த்து கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து லிட்ரலி என் கண்ணில் தண்ணி வந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கு. சரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இங்கே சொல்ல முடியாது, லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. ஹோல் மூவியாக வந்து வேற லெவலில் இருந்துச்சு. எப்படி நிறையா உள்ள ரெண்டு சப்ஜெக்ட் இருக்காங்க. எப்படா வந்து தேர்தலில் பாருங்க, எல்லாருமே சப்ஜெக்ட் ஸ்டார் படம் பார்த்துட்டு வரேன். சச் எ லவ்லி ஃபிலிம். கண்டிப்பா இது தியேட்டர்ல மிஸ் பண்ணாம பாருங்க. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. கவின் அஃப்கோர்ஸ் ஹிஸ் டன் அ கிரேட் ஜாப். எனக்கு லால் சரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. யுவனோட மியூசிக் வாஸ் லைக் பிக் ஹைலைட் இன் த ஃபிலிம். சினிமாட்டோகிராஃபி ஆல்சோ. ஸோ என்னோட ஐ மீன் என்னோட விஷஸ் டு த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. கண்டிப்பாக இதை தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா கதிரேன். அதாவது ஸ்டார் படம் இப்போ தான் பார்த்தோம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு படம். எல்லாரும் வந்து பர்ஃபார்மன்ஸாக வந்து படத்தை வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. சில இடத்துல வந்து ரொம்ப எமோஷன் ஆகிட்டோம்னா வந்து எங்க அப்பா நிறைய இடத்துல வந்து கனெக்ட் ஆனாரு. எனக்கு ரொம்ப மாதிரி நிறைய இடங்கள் வந்து கனெக்ட் ஆனாங்க. வந்து வந்து ஒரு ஒரு படத்துக்கும் வந்து அவருக்கு பர்ஃபார்மன்ஸ் மெச்சூரிட்டியான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஒரு படத்துக்கும் அடுத்தடுத்த லெவலில் இன்னும் நிறைய நிறைய அவங்க பண்ணணும். அதே மாதிரி மியூசிக் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. என் வாக்கிங் அப்புறம் டைரக்டரும் சரி அவ்வளோ அழகாக வந்து இந்த படத்தை வந்து சினிமாக்குள்ளே எப்பவுமே ஒரு சினிமா எடுக்கும் போது கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் ஆனால் இந்த படம் வந்து ஒவ்வொரு சினிமா கலைஞருமே பார்க்கும்போது அவனோட லைஃப்பில் ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் போய் ஸ்டார்ட் படுத்த தியேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. ப்ரீவியஸ் ரொம்ப அழகாக வந்துச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப லவ்விங்காக படத்தை வரவேற்கிறாங்க. அந்த அன்பு எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப எமோஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேட்டரில் எல்லாரும் படம் பாருங்கள். எல்லாருமே பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இருந்துச்சு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரில்லியன்ட். ரொம்ப கரெக்டான பேர். ரஜினி சாருடைய கதையான படம். ரஜினி சாரோட கதையார் எனக்கு தெரியல. அதாவது
வாழ்க்கையில ஏதோ ஒன்னு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருடைய மூவின்னு சொல்லலாம். ரொம்ப பிரமாதம். யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வந்து ஃபேன்டாஸ்டிக், ரொம்ப சப்போர்ட்டிவ். ஐ திங்க் மியூசிக் ஹஸ் கேரிட் த மூவி வெரி வெல். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைச்சா அது விடாமுயற்சி ரொம்ப முக்கியம். வணக்கம். ஸ்டார் படம் பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னு ரொம்ப எமோஷனலான ஒரு படம். கரெக்டான டைம்ல வந்து ஐ திங்க் பயங்கரமான ஒரு பிரேக் கண்டிப்பா சொன்னோம். இங்க எல்லாருமே எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். டைரக்டருக்கும் வந்து என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பா அந்த படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணாம பாருங்க.